மருத்துவம், உணவு, மின்சாதனம் ஆகிய துறைகளில் ஜப்பான் முதலீடுகளை வரவேற்பதாக ஜப்பான் சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒசாகாவில் ஜப்பானின் வெளியுறவு வர்த்தக நிறுவனமான ஜெட்ரோவுடன் இணைந்து முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றார். முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாடு வரவேற்கிறது. உணவு, மின்வாகனங்கள் உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் நிறுவனங்களை வரவேற்கிறோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாட்டில் முதலீடு செய்யவும், தமிழ்நாட்டில் நடைபெறும் சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொள்ளவும் அழைப்பு விடுத்திருக்கிறார். நாட்டின் அதிகாரப்பூர்வ மேம்பாட்டு நிதியை அதிகம் பெறும் நாடு இந்தியாதான். தமிழ்நாடு தான் ஜப்பான் முதலீடுகளுக்கு உகந்த முன்னணி மாநிலமாக விளங்குகிறது என்றும் கூறியிருக்கிறார். சென்னை மெட்ரோ போன்ற திட்டங்கள் ஜப்பான் நாட்டின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் மும்பை அகமதாபாத் ஹைஸ்பீடு அல்லது புல்லட் ரயின் திட்டமும் ஜப்பான் நிறுவனம் மத்திய நிதியுதவி மற்றும் தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் நாடானது அதிவேக ரயில் சேவை, அதாவது கிலோமீட்டருக்கு 250 மணி நேரத்தில் பயணிக்கும் புல்லட் ரயில் சேவையிலும் சிறந்து விளங்குகிறது. இதை ஹைஸ்பீட் ரயில் என்று சொல்லுகிறார்கள். அதேபோல் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அந்த ரயில் சேவை பற்றி கூறவில்லை. அவர் உணவு, மருத்துவம், எலக்ட்ரிக் வாகன தயாரிப்பு பற்றி மட்டுமே கூறியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாகன தயாரிப்பை பொறுத்தவரை ஹூண்டாய் முக்கிய நிறுவனமாக இருந்தாலும் பெரிய அளவில் வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தவில்லை. அதற்கு காரணம் ஆட்டோமொபைல் துறையானது குறைந்த அளவிலே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி வருகிறது. சாலைகள் மற்றும் மெட்ரோ ரயில் போன்ற கட்டுமான திட்டங்கள் பெரிய அளவில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி வருகின்றன. கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பாலையும் பெரிய அளவில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் கே ரயில் என்ற செமி ஸ்பீட் ரயில் நிறுவனம் சுமார் 200 கிலோமீட்டர் அளவுக்கான நிறுவனம் கேரள அரசால் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. மு க ஸ்டாலினும் கூட ஜப்பான் நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மெட்ரோ அதிவேக ஹைஸ்பீட் ரயில் திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவது மற்றும் வரவிருக்கும் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் ரயில்களுக்கான ஜேஐசிஏவின் நிதியுதவியை பெறுவது பற்றியும் ஆலோசித்திருக்கலாம். இந்த திட்டங்களை கொண்டு வந்திருந்தால் நிறைய வேலைவாய்ப்புகள் கிடைத்திருக்கும். ஹூண்டாய் நிறுவனமானது கடந்த 20 ஆண்டுகளில் சுமார் 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு தான் முதலீடு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். தற்போது மேலும் 20,000 கோடி நிதியுதவி முதலீடு செய்யப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் சென்னை மெட்ரோ நிறுவனமானது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வேலை துவங்கப்பட்டிருந்தாலும் இதுவரை சுமார் 20,000 கோடிக்கு பணி முடிந்து முதல்கட்ட மெட்ரோ ரயில் ஓடுகிறது. மேலும் 69,000 கோடி ரூபாய்க்கு பணிகள் துவங்கி இருக்கின்றன. அப்படி பார்த்தால் சென்னை மெட்ரோ ரயிலுக்காக மட்டுமே சுமார் 89-90,000 கோடி ரூபாய் வரை செலவழிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கோயம்புத்தூர், மதுரை, சென்னை திருச்சி, மதுரை நாகர்கோவில், சென்னை நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, சென்னை வேலூர், ஹோசூர், கோயம்புத்தூர், ஹோசூர் மற்றும் ஹோசூர், மதுரை, ராமநாதபுரம், கோயம்புத்தூர், மதுரை, தூத்துக்குடி, கடலூர் ஆகிய புல்லட் ரயில் திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்திருந்தால் 4,500 கிலோமீட்டருக்கு தமிழகத்திற்கு மெட்ரோ ரயில் கிடைத்திருக்கும். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயிலானது சுமார் 600 கிலோமீட்டருக்கு சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாயில் வருகிறது. இந்த புல்லட் ரயில் திட்டங்களுக்கு சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு செலவழிக்கப்பட்டிருக்கும். சுமார் 40 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே 66 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் பதிவு செய்துவிட்டு காத்திருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவருக்கு 40 லட்சம் என்றால் அவர்களில் சுமார் 70% இதன் மூலம் வேலை கிடைத்திருக்க வாய்ப்பு உண்டு. இதை சார்ந்து மற்ற துறைகள் வளர்ச்சியடையும் போது தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் மொத்தமாக ஒழிவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஏன் மும்பை அகமதாபாத் போன்று முதலில் ஒரு ரயில்வே திட்டத்தை கொண்டு வரக்கூடாதா என்று அது வாஜ்பாய் அவர்களானது 4 வழி சாலையை கொண்டு வந்தபோது சென்னை கொல்கத்தா, கொல்கத்தா டெல்லி, டெல்லி மும்பை, மும்பை சென்னை
ஆகிய வழித்தடங்கள் மற்றும் காஷ்மீர் கன்னியாகுமரி என மொத்தமாக ஒரே நேரத்தில் கொண்டு வந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதால் சுமார் 7000 கிலோமீட்டருக்கு சாலை ஒரே அடியாக வாஜ்பாய் கொண்டு வந்தார். அதனால்தான் இன்று இந்தியாவானது ஓரளவு வளர்ந்து பிரிட்டன் போன்ற நாடுகளையும் தள்ளி 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தமிழக அரசும் தமிழ்நாடு முழுமைக்குமான இந்த ஹைஸ்பீட் ரயில் திட்டத்தை ஜப்பான் நாட்டின் உதவியுடன் கொண்டு வந்தால் கண்டிப்பாக தமிழ்நாடும் வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக மாறும் என்பதில் வியப்பில்லை. மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும், மற்ற மாநிலங்களும் இதை கொண்டு வருவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மதுரையிலிருந்து சிங்கப்பூருக்கு விமான சேவை வேண்டும் என்று சிங்கப்பூர் அமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார். வெளிநாட்டு நிறுவனங்களில் தற்போது நான் மெட்ரோ ஏர்போர்ட்டுகள் இதுவரை இயக்க விமான சேவை இல்லாத நான் மெட்ரோ ஏர்போர்ட்டுகளுக்கு இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் சிங்கப்பூரிலிருந்து இயங்கும் நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு விமான சேவை வழங்க முடியாது. அதனால்தான் மு க ஸ்டாலின் அவர்களிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டாலோ அல்லது வரி சலுகை அளித்தாலோ இண்டிகோ போன்ற நிறுவனங்கள் மதுரையிலிருந்து சிங்கப்பூருக்கு விமான சேவை வழங்கலாம். அதைவிட நல்லதாக தமிழக அரசே ஒரு விமான நிறுவனத்தை துவங்கினால் சில 100 கோடிகளை செலவாகும் துவக்கத்தில். ஆனால் தமிழக அரசின் பட்ஜெட் 3 லட்சம் கோடி என்பது குறிப்பிடத்தக்கது. துவங்கினால் தமிழக அரசே விமான சேவை வழங்க முடியும். காரணம், இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் உலகின் எந்த பாகத்திற்கும் எந்த விமான நிலையத்தில் இருந்தும் விமான சேவை வழங்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே தமிழக அரசு ஒரு விமான போக்குவரத்து நிறுவனத்தையும் துவங்கலாம். 49% வரை அந்நிய முதலீடும் செய்யவும் மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதால் தமிழக அரசு எமிரேட்ஸ் போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து கூட அந்த விமான சேவையை துவக்கினால் நன்றாக இருக்கும். மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் அவர் அதை பற்றி இந்த புல்லட் ரயில் திட்டம் பற்றி பேசப்போகிறாரோ இல்லையோ தெரியவில்லை. திரும்பி வந்தது கூட ஜப்பான் நாட்டு தூதுவர் மற்றும் ஜப்பான் நாட்டு நிறுவனங்களுடன் பேசி தமிழ்நாட்டுக்கு புல்லட் ரயில் சேவைகளை கொண்டு வரலாம். மத்திய அரசும் கேரளாவின் கே ரயில் திட்டத்திற்கு செமிஸ்பீட் ரயில் திட்டத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே தமிழக அரசும் அந்த திட்டத்தை கொண்டு வரலாம். கேரளாவில் நிலம் கையகப்படுத்தும் பிரச்சனைகள் அது தாமதமாகி வருகிறது. தமிழக அரசு நிலம் கையப்படுத்துவதில் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொண்டாலே அந்த திட்டம் மிக விரைவாக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. மேலும் கேரளாவில் ஏர் கேரளா என்று ஒரு நிறுவன விமான சேவை துவங்கப்போதாக அறிவித்தார்கள். ஆனால் துவங்கப்படவில்லை, இன்னும் அதற்கான வாய்ப்பு உள்ளது. தமிழக அரசும் வான் தமிழ்நாடு என்ற பெயரில் ஒரு விமான சேவையை துவங்கலாம். வலவன் ஏவா வானூர்தி என்று புறநானூற்று பாடலில் உள்ளது. அதாவது வலவன் என்றால் பைலட் இல்லாமல் வானூர்திகளை இயக்க முடியும். அதாவது இன்றைய அன்மேன்ட் ஏரியல் வகைகள் யூஏவி மற்றும் ட்ரோன்கள் பற்றி அப்போதே கற்பனை செய்திருக்கிறார்கள். இயக்கி இருப்பார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. எனவே தமிழக அரசும் முயற்சி எடுக்க வேண்டும்.